சரி, நாங்க இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்னைக்கு தாயங்கள் பார்க்க போறோம். ஓ இல்ல, ஒரு பிரதான ஒரு அழகுதான் தாயங்கள். சரியா, ஃபர்ஸ்ட்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த தாயங்கள் எரி தானே, இந்த தாயங்கள் வந்து நம்மளோட ஓயல் பேப்பர்ல வந்து எங்கன்னு வரணும்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தாயங்கள் மட்டுமல்ல, மெட்ஸ்ல ஒவ்வொரு அழகும் எங்களோட பாஸ் பேப்பர்ல எங்கெங்க வருது, அதே மாதிரி நாங்க செய்ய போற ஃபைனல் பேப்பர்ல எங்க வரப்போகுங்கிற விஷயத்த நீ கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி எங்கன வரப்போகுது, அதே மாதிரி இந்த தாயங்கள் வந்து எத்தனை மார்க்ஸுக்கு வருது எங்கிற விஷயத்த நீங்க தெளிவாவில் எங்கணும். சரியா, தாயங்கள் மட்டுமில்லை, நீங்க வேற அலைகளாக இருக்கலாம், பின்னங்கள், நிகழ்தகவு, கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தி, எல்லா அலைகளுமே வந்து உங்களுக்கு ஓயல் பேப்பர்ல எங்கே வரப்போகுது, அதே மாதிரி எத்தனை மார்க்ஸுக்கு வரப்போகுது என்ற விஷயம் கட்டாயமே எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் படிக்கணும். உதாரணத்தை பாருங்க, இந்த தாயங்கள் எரிய தானே, இந்த தாயங்கள் வந்து உங்களோட பேப்பர்ல ஃபைனல் பேப்பர்ல 2 மார்க்ஸை தான் வரும். சரியா, 2 மார்க்ஸை தான் வரப்போகுது, அதுவும் 200ல 2 மார்க்ஸை தான் வரப்போகுது. அதே உங்களுக்கு 2 பிரிச்சு 1 மார்க்ஸை தான் போட போறாங்க ஃபைனலுக்கு. சரியா, கடும் ஈஸியான ஒரு அழைப்பு தான் தாயங்கள். சரியா, இதே மாதிரி இப்ப தாயங்கள் வந்து நமக்கு இப்ப வழங்குது 2 மார்க்ஸ் தான் வரப்போகுது என்று தெரிஞ்சு நாங்க வந்து அதுக்கு நிறைய டைம் செலவழிச்சு படிக்கணுமா? அநியாயம் தானே. அப்ப எங்களுக்கு தெரியும் பின்னங்களை பாருங்க, பின்னங்கள் வந்து ஒரு 10 மார்க்ஸுக்கு வரும். அதே மாதிரி நிகழ்தாவு, மரவரி படம், அது 10 மார்க்ஸ். இப்படி மத்த செகண்ட் பார்ட்ல இருக்கிற எல்லாமே 10 10 மார்க்ஸ் வரப்போகுது. கூட்டல் விருத்தியா இருக்கலாம், வரைப்பா இருக்கலாம், அதே மாதிரி கனவளவா இருக்கலாம், சுற்றுலா பரப்பளவு, இப்படி நிறைய மத்த கேள்விகள் எல்லாமே 10 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் தான் வரப்போகுது. ஆனா அந்த தாயங்கள் வந்து 2 மார்க்ஸ் தான் வரப்போகுது. அப்ப நாங்க தாயத்தை கொடுக்கற முக்கியத்துவத்தை விட நாங்க வந்து மத்த அளவுகளே கொடுக்கணும். நீங்க இதை ஒரு அரை மணி தேரம் படிக்கிறீங்கன்னு சொன்னா, அரை மணி தேரம் செலவழிக்கிறீங்கன்னு சொன்னா, மத்த அளவுகளுக்கு 1 மணி தேரம், 3 மணி தேரம் அப்படி செலவழிக்கும். இந்த தாயங்களை வச்சுக்கொண்டு 1 மாசம் அப்படி எல்லாம் வச்சு நம்ம கேள்வி செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம விளங்குது 2 மார்க்ஸ் தான் வரப்போன்னு சொல்லி. அப்ப ஈஸியான ஒரு அழகு குயிக்கா விளங்கி எடுக்கிறது பாக்கணும். சரியா, இப்ப தாயங்கள், இப்ப நம்ம தாயங்களை பாக்குற டைம், இப்ப நான் வந்து ஃபுல்லாவே தாயங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த மட்டும்தான் கதைக்க போறேன். சரியா, இப்ப 2015ல இருந்து 2014 13, அது எப்படி வந்து தெரியல, 2015ல இருந்து 2020ஆம் ஆண்டு மட்டும் 6 வருஷம், 6 வருஷம், 2015ல இருந்து 2020 மட்டும் 6 வருஷம் வந்து இந்த தாயங்கள் இருக்கு தானே. தாயங்கள் வந்து பார்ட் 1 வந்து 2 மணி தியாலம்னு தெரியும் நமக்கு. அந்த பார்ட் 1 வாரம் முன்னுக்கு வார 25 கேள்வியில ஒரு கேள்வியா வருது. எங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. பார்ட் 1 வர முதல் 25 கேள்வியில ஒரு கேள்வியா வருது, அதுவும் 2 மார்க்ஸுக்கு தான் வருது. சரியா, இந்த தாயங்கள் வந்த பிறகு பாருங்க, இந்த தாயங்கள் இருக்கு, இந்த தாயங்கள்ல நாங்க வந்து நார்மலாக இலக்கங்களை கூட்டல் கழித்தல் பெருக்கிற மாதிரி இந்த தாயங்கள்லையும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் இருக்கு. சரியா, கூட்டலும் கழித்தலும், இந்த தாயங்கள்ல இருக்கிற கூட்டலும் கழித்தலும் நிச்சயமே ஈஸியான ஒரு விஷயம். நீங்க நார்மலா நம்பர்ஸ் கூட்டுற மாதிரி தான், 1 1 2, 5 5 10, 5ல இருந்து 2 போனா 3, அப்படி நாங்க நார்மலா கூட்டல் கழித்தல் செய்யற மாதிரி தான் இந்த தாயங்கள்லயும் இருக்க போகுது. ஆனால் இந்த தாயங்கள்ல இருக்கிற பெருக்கல் எரி தானே, அது கொஞ்சம் வித்தியாசமானது. தாயங்கள்ல இருக்கிற பெருக்கல் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, அதை நீங்க நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். சரியா, இப்ப நான் வந்து கூட்டலையும் கழித்தலையும் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பின்னால நான் வந்து பெருக்களை சொல்லி தர போறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த தாயங்களை விளங்கப்படுத்துங்க, தாயங்களை விளங்கப்படுத்துங்க, எங்களுக்கு படிக்க தரையில அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து நான் அந்த தாயங்களுக்குரிய வீடியோ அப்லோட் பண்றேன். சரியா, கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் கட்டாயம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொள்ளுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கட்டாயம் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரியா, இது நான் எல்லாத்தையுமே தாயங்கள்ல கூட்டல் கழித்தல் பெருக்கல் அதை நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு இதுக்கு பின்னால 2015ல இருந்து 2020 மட்டும் பாஸ் பெருக்கல் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்ப்போம் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி. அதை பார்த்ததுக்கு பின்னால நான் உங்களுக்கு சில மொடல் கேள்விகள் தருவேன். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மொடல் கேள்விகள், அதுக்கு பின்னால கடைசியில தாரேன். அந்த மொடல் கேள்வியை நீ கட்டாயம் செஞ்சு என்ற கடைசியில நான் வந்து நம்பரும் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாரு சரியா செய்றீங்கன்னு பாப்போம். சரியா, அப்பதான் நான் வந்து விளங்கப்படுத்தினது உங்களுக்கு விளங்கிருக்கா எங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காண்டி தான் அது. சரியா, எதுவும் சின்ன சின்ன டவுட் இருந்தா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த கடைசியா நான் தருவோம் தானே 3 மொடல் கேள்வி, அந்த 3 மொடல் கேள்வியையும் சரியா செஞ்சு
எனக்கு சென்ட் பண்ணுற ஆக்களை, வாட்ஸ்அப் குரூப் சென்ட் பண்ணுற ஆக்களை, யாரெல்லாம் மூணு கேள்வியும் சரியாக செய்கிறீங்களோ மூணு கேள்வியும் சரியாக செய்கிற ஆக்கள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் யார் சரியாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் நேம் லிஸ்ட்டை ஒன்றும் போடக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. ஸோ மூணு கேள்வியும் சரியாக செய்யுங்க, செஞ்சுட்டு நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. சரியா, இப்போ நாங்கள் வந்து தாயங்களில் கூட்டலை பார்ப்போம். இப்போ தாயங்களை பாருங்க, சும்மா நம்ம வந்து கூட்டல் கழித்தல் வந்து நார்மல் தான், நார்மலாக நம்பர்ஸை கூட்டி கழிக்கிற மாதிரி தான். தாயங்களில் பெருக்கல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு கூட்டலையும் கழித்தலையும் பார்த்ததுக்கு பின்னால் பெருக்கலை பார்ப்போம். சரியா, இப்போ எனக்கு வந்து தாயத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு இப்படி ஒரு பிரேக்கெட்டால் குறிப்போம். சரியா, இப்படி ஒரு பிரேக்கெட்டால் குறிப்போம். இப்போ இந்த தாயம் வந்து இப்படி இருக்குன்னு இருப்போம். இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். மூணு நாலு இந்த தாயத்தையும் இந்த ஆகிற தாயத்தையும் என்ன கூட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இதில் வந்து ஒரு நாலு ஏழு மூன்று ரெண்டு இந்த ரெண்டு தாயத்தையும் கூட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்பர்ஸ் சும்மா நார்மல் நம்பரை கூட்டுற மாதிரியே கூட்டினீங்கன்னா சரி, எந்த கஷ்டமுமே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இருக்கிற ஒன்றையும் எதையும் கூட்டணும், இந்த இருக்கிற ஒன்றையும் இந்த இதில் இருக்கிற முதலாவது நம்பரையும் இதில் இருக்கிற முதலாவது நம்பரையும் தான் கூட்டணும். ஒன்றும் நாலு மத்தின அஞ்சு. அடுத்தது இந்த இருக்கிற ரெண்டையும் இந்த இருக்கிற ஏழையும் கூட்டுவீங்க, ரெண்டு மேலே மத்தின ஒன்பது. அடுத்தது இந்த இருக்கிற மூண்டையும் இந்த இருக்கிற மூண்டையும் கூட்டுவீங்க, கீழே இருக்கிறது அதுக்கு நேராக இருக்கிற ஆளை கூட்டுறது. சரியா, சிம்பிள், வெரி சிம்பிள். மூண்டையும் மூண்டையும் கூட்டினா தானே ஆறு. அடுத்தது இந்த இருக்கிற நாலையும் இந்த இருக்கிற ரெண்டையும் கூட்டி விடுறது. சிம்பிளா இல்லையா, நாலு ரெண்டு பத்தின ஆறு, அது மாதிரி தான் இவ்வளவு தான் வேலை, வேற எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. தாயத்தில் கூட்டல் உங்களோட தாயங்கள் எப்படி வரலாம் அல்லது இப்படி வந்தாலும் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி வர்றதுன்னு வச்சுக்கொள்ளுமே, இங்கே ஒன்று ஒன்று இந்த தாயத்தையும் இந்த தாயத்தையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இருப்போம். ஒன்றையும் மறை ஒன்று இங்கே மூன்று மறை மூன்றுன்னு வச்சுக்கோ. ஆனால் மறை வரக்கலை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஒன்றையும் மறை ஒன்றையும் கூட்டினா தானே பூஜ்ஜியம் இல்லையா, அப்போ இங்கே பூஜ்ஜியம். ஒன்றையும் மறை மூன்றையும் கூட்டினா மறை ரெண்டா இல்லையா. இப்போ ஒன்றையும் மறை ஒன்றையும் கூட்டினா பூஜ்ஜியம், ஒன்றையும் மறை மூன்றையும் கூட்டினா மறை ரெண்டு, இவ்வளவுதான். சரியா, இவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள் கூட்டல். இப்போதான் தாயத்துல கூட்டல்னு சொல்ல போறோம். அந்த அந்த இலக்கங்களை அந்தந்த இலக்கங்களோட கூட்டினீங்கன்னா சரி, பாருங்க இது ஃபர்ஸ்ட் கிரிக்குது மேல, இது ஃபர்ஸ்ட் கிரிக்கு. அப்போ ஒன்றையும் மறை ஒன்றையும் தான் கூட்டுறது. கீழே ஒன்று இருக்குது, இங்கெல்லாம் மறை மூன்று இருக்குது. அப்போ ஒன்றையும் மறை மூன்றையும் கூட்டணும். சரியா, இதை நாங்கள் சொல்லுவோம் தாயத்துல கூட்டல் அப்படின்னு சொல்ல போறோம். சரியா, நாங்கள் இதுக்கு பின்னால பாசப்பர் அஞ்சு ஆறு வருஷம் பாசப்பர் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இப்போ இது வந்து தாயத்தில் கூட்டல்னு சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள் வந்து தாயத்தில் கழித்தலை பார்ப்போம். சரியா, தாயத்தில் கழித்தல், தாயத்தில் கழித்தல். சரியா, தாயத்தில் கழித்தலை பாருங்கள் இப்படி வருது அப்படின்னு சொல்லணும். இங்கே ஒரு அஞ்சு, இங்கே நாலு மூன்று ரெண்டு கழிக்க சொல்கிறாங்க இந்த தாயத்தில் இருந்து. ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த தாயத்திலேருந்து இந்த தாயத்தை கழிக்கட்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க, இந்த இருக்கிற அஞ்சுல இருந்து எதை கழிப்பீங்க, இந்த இருக்கிற ஒன்றை கழிப்பீங்க. இப்போ அஞ்சுல இருந்து ஒன்றை கழிங்க, அஞ்சுல இருந்து ஒன்றுனா நாலு. அடுத்தது இந்த இருக்கிற நாலுல இருந்து எதை கழிப்பீங்க, இந்த இருக்கிற ரெண்டை கழிப்பீங்களா இல்லையா. நாலுல இருந்து ரெண்டை கழிச்சிங்கன்னா ரெண்டு, நாலுல இருந்து ரெண்டை கழிச்சிங்கன்னா ரெண்டு. அடுத்தது எதை கழிப்பீங்க, இந்த இருக்கிற மூணுல இருந்து இந்த இருக்கிற மூணை கழிக்க போறீங்க. மூன்றுல இருந்து மூணு போனா பூஜ்ஜியம். சரியா, அடுத்து இந்த இருக்கிற ரெண்டுல இருந்து இந்த இருக்கிற நாலை கழிப்பீங்க. அப்ப ரெண்டுல இருந்து நாலு போனா தானே மறை ரெண்டா இல்லையா, மறை ரெண்டு. அப்போ இந்த இடத்துல மறை ரெண்டு அப்படின்னு வரப்போகுது, வெரி ஈஸி. சரியா, நார்மலான கழித்தல், சும்மா நம்ம நார்மல் நார்மல் நம்பரை கழிக்கிற மாதிரி தான். சரியா, நார்மல் நம்பரை கழிக்கிற மாதிரி தான், வேற எதுவுமே இல்லை. அடுத்தது இது இன்னொரு இது இப்படி ஒரு தாயம் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப நம்ம நேரத்துல பார்த்த மாதிரி ஒரு ஒன்பது ஏழு கழித்தல் மறை மூன்று மறை ரெண்டு அப்படின்னு வச்சுக்கொள்வோம். சரியா, மறை மூன்று மறை ரெண்டு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒன்பதுல இருந்து மறை மூன்றை கழிக்கணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒன்பதுல இருந்து மறை மூன்றை கழிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா கழித்தல் வந்து என்ன செய்யணும், கூட்டலாக மாற்றணுமா இல்லையா. கழித்தல் வந்து கூட்டலாக மாற்றணும். கூட்டலாக மாத்தினீங்க அப்படின்னு சொன்னால் வலது பக்கம் இருக்கிறத குறி மாறப்போகுது. இங்கே மறை மூன்று இருக்கி அப்ப நேர் மூன்றாக போகுது. அப்ப இப்ப பாருங்க, ஒன்பது மூன்று மத்தின பன்னெண்டு. அப்ப விட பன்னெண்டு,
விட பன்னெண்டு. அடுத்தது பாருங்க, ஏழுல இருந்து எதை கழிக்கணும்? ஏழுல இருந்து மறை இரண்டை கழிக்கணும். ஏழுல இருந்து மறை இரண்டை கழிச்சிங்கன்னா கழித்தல வந்து நாங்க வந்து இங்க கூட்டலாக மாத்த போறோம். கூட்டலாக மாத்தினா வலது பக்கம் இருக்கிற இலக்கத்துல குறி மாறும். இங்க பாருங்க, வலது பக்கம் இருக்கிறது மறை இரண்டு, ஆகியது நேர் ரெண்டா போகும் இல்லையா? அப்ப ஏழு ரெண்டு எத்தனைப்ப? ஒன்பது. அப்ப இந்த இடத்துல ஒன்பது அப்படின்னு வரப்போகுது. சரியா? இந்த இடத்துல ஒன்பது அப்படின்னு வரப்போ. இப்ப நான் செய்யக்கல சின்ன சின்ன எனக்கு வந்து மனுஷன் வகையில சின்ன சின்ன தவறுகள் கூட்டல அப்செட் பிள்ளை வந்துருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? பிள்ளை ஒன்று இருக்கியா, திருத்தி கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. சரியா? பிள்ளை வரலாம், நூத்துக்கு நூறு இதை யாராலையும் சரியா செய்ய முடியாது. அப்படித்தானே? சில நேரங்கள் பிள்ளை வந்திருந்தா கட்டாயம் சொல்லுங்க. சரியா? இது வந்து தாயத்துல அப்ப நம்ம கூட்டலை பாத்திக்கிறோம், அதே மாதிரி கழித்தலை பாத்திருக்கிறோம். சரிதானே? இப்ப இதுக்கு பின்னால நாங்க வந்து இப்ப பெருக்களை பார்ப்போம். சரியா? பெருக்களை பெருக்களும் ஈஸி தான், ஆனா அந்த இது மெதட்டை வந்து பிடிச்சிட்டீங்கன்னா சரி. பெருக்கள் தான் நிறைய பேர் குழப்புறது, நல்லா தெளிவா வளைய கொள்ளுங்க. பெருக்களை பார்ப்போம். சரியா? இது கூட்டலையும் கழித்தலையும் பாத்திக்கிறோம். நோட் பண்றாக்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? அவங்களோட நோட் காப்பியில தாயங்கள்னு போட்டு எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க அப்புறம் முக்கியமானது ஒண்ணுதான், பெருக்கள். பெருக்கள்னு சொல்லுவோம். சரியா? பெருக்கள் ரைட். நம்ம நார்மலா எழுதுவோமே பெருக்கள். சரியா? இப்ப நல்லா பாருங்க, பெருக்களை நல்லா பாருங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒன்று ரெண்டு என்ற தாயம் இருக்கு, அதே மாதிரி மூன்று நாலு என்கிற தாயம் இருக்கு. இந்த தாயத்தை நான் என்ன செய்ய போறேன்? பெருக்க போறேன். அஞ்சு ஆறு மூன்று ரெண்டு என்று வச்சுக்கொள்ளும். சரியா? மூன்று ரெண்டு என்று வச்சுக்கொள்ளும். சரியா? இந்த பெருக்களுக்கு வாரத்துக்கு முன்னால நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல போறேன், தாயத்துல இருக்க முக்கியமான விஷயம். சரியா? பாருங்க, இப்ப இப்படி ஒரு தாயம் இருக்குதானே, இந்த தாயம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு என்கிறது வச்சுக்கொள்ளும். இந்த தாயத்துல வரிசையை நாங்க சொல்றது ரெண்டு கமா ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மறக்கிறல்ல, இது தேவையான விஷயம். இந்த தாயத்தை வந்து சொல்றது ரெண்டு கமா ரெண்டு. ஏன்னா பாருங்க, இந்த சைட்ல எத்தனை கோடு இருக்கு, எத்தனை வரிசை இருக்கு, எத்தனை லைன் இருக்கு, ரெண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல எத்தனை லைன் இருக்கு, ரெண்டு. அப்ப ரெண்டு கமா ரெண்டு. சரியா? அப்ப எனக்கு இதை சொல்லுங்க பாப்போம், இது ஒன்று மூன்று இப்படி இருந்தானே சொல்லுவீங்க, இதுல எத்தனை லைன் இருக்கு, ரெண்டு லைன். அப்ப ரெண்டு கம் ரெண்டு தர, சாரி ரெண்டு தர, இது வந்து ரெண்டு தர ரெண்டு. இதை நாங்க சொல்லுவோம் ஒன்று ரெண்டு. அப்ப ரெண்டு இங்கெல்லாம் எத்தனை லைன் இருக்கு, ஒன்று தானே இருக்கு. அப்ப ரெண்டு தர ஒன்று அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? குழம்புறை இல்ல, சிம்பிள். அப்ப கிடையா பாக்குறது எத்தனை லைன் இருக்கு, ரெண்டு லைன். மேல பாருங்க ஒரு லைன். அப்ப ரெண்டு தர உண்டு சொல்லும். சரியா? அப்ப எனக்கு இது சொல்லுங்க பாப்போம், ஒன்று ரெண்டு மூன்று இப்படி தாயம் இருக்கு. அப்ப எனக்கு கிடையா பாருங்க எத்தனை லைன், ஒரு லைன். மேல இருந்து பாருங்க ஒரு லைன், ரெண்டு லைன், மூணு லைன். அப்ப ஒன்று தர மூன்று அப்படின்னு சொல்லுவோம் இதை. சரியா? ஒன்று தர மூன்றுன்னு சொல்லுவோம். இப்படி நாங்கள் சொல்லுவோம், அல்லது இப்படி வந்தா என்ன செய்வோம்? இங்க இன்னைக்கு ஒன்று அஞ்சு ஆறு மூன்று ரெண்டு மூன்று இப்படி இருந்தா நாங்கள் என்ன சொல்லுவோம் பாருங்க, கிடையா பாருங்க ஒரு லைன் ரெண்டு லைன், மேல இருந்து பாருங்க ஒரு லைன் ரெண்டு லைன் மூணு லைன். அப்ப ரெண்டு தர மூன்று அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு தர மூன்று. சரியா? இது வந்து தாயங்களுக்கு அந்த வரிசை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நிறை நிரல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை நீங்க குழப்பிக்கொள்ள தேவையில்ல. கிடையா பாருங்க எத்தனை லைன், அது பிறகு நேர நிலை குதா பாருங்க எத்தனை லைன், அப்ப கிடையா பாருங்க ரெண்டு லைன், நிலை குதா பாருங்க மூணு லைன். அப்ப ரெண்டு தரம் மூன்று. சரியா? கிடையா பாருங்க ஒரு லைன், கிடையா பாருங்க ஒரு லைன், நிலை குதா பாருங்க மூணு லைன். அப்ப ஒன்று தரம் மூன்று. கிடையா பாருங்க ரெண்டு லைன், மேல இருந்து பாருங்க ஒரு லைன். அப்ப ரெண்டு தரம் ஒன்று. கிடையா பாருங்க ரெண்டு லைன், கிடையா பாருங்க ரெண்டு லைன், மேல இருந்து பாருங்க ரெண்டு லைன். அப்ப ரெண்டு தர ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது குழம்பி கொள்ள தேவையில்ல, சிம்பிள். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப வீடியோ பாக்குறதுக்கு பதிலாக நீங்க வீடியோவை பார்த்து கொப்பியில நோட் பண்றதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க சார். சரியா? வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் உங்க கொப்பிக்கு ஹார்ட் காப்பிக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அதுதான் முக்கியம். சரி, இப்ப நான் வந்து இதை அழிச்சிட்டு, சரியா, அதையும் ஸ்டாப் பண்ணி தேவையானாங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு எழுதி கொள்ளுங்க. ஃபைன், இப்ப பாருங்க. சரி, இப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் இந்த தாயங்களுக்குள்ள இருக்கிற பெருக்களுக்கு முன்னால நான் இப்ப வந்து சின்ன சின்ன பெருக்களை செஞ்சு காட்ட போறேன். சரியா? சின்ன சின்ன பெருக்களை உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, இப்படி ஒன்னு இருக்கு.
இப்படி ஒரு தாயம் இருக்குமே வச்சுக்கொள்ளுவோம், இங்க ரெண்டு இங்க மூன்று. இப்ப தாயத்துக்கு முன்னுக்கு ஒரு நாலு என்கிற இலக்கம் இருந்தால் என்ன அர்த்தம்டா? நீங்க இந்த நாளால இந்த அரிக்கிற நம்பரையும் பெருக்கணும், இந்த அரிக்கிற ரெண்டையும் பெருக்கணும், இந்த அரிக்கிற மூன்றையும் பெருக்கணும். அப்ப பெருக்குங்க, நாலால ரெண்டை பெருக்குனா எத்தனை? எட்டு. நாலால மூணு பெருக்குனா எத்தனை? பன்னெண்டு. இதான் அதை விட சரியா குழம்பி கொள்றதுக்கு எந்த விஷயமே இல்லை. அப்ப எனக்கு இதை சொல்லுங்க பாப்போம், இங்க வந்து ஒன்று இருக்கு, இங்க அஞ்சு இருக்கு, முன்னுக்கும் மறை ரெண்டு இருக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இருக்கிற மறை ரெண்டால, இந்த இருக்கிற மறை ரெண்டால இந்த இருக்கிற ஒன்றையும் பெருக்கணும், மறை ரெண்டால அஞ்சையும் பெருக்கணும். சரியா, மறை ரெண்டால ஒன்றை பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் மறை ரெண்டு வரும், கீழே மறை ரெண்டால அஞ்சை பெருக்கினால் மறை பத்து வருமா இல்லையா? மறை பத்து வரும். சரியா, தாயத்தையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்றேன் இந்த இடத்துல. தாயத்தையும் தாண்டி இதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். சரியா, ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். இப்போ சகவும் சகவும் பெருக்கப்படுது அப்படின்னு வச்சோம்னா விட சக. சரியா, ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர் சொல்லுவோம். அதே மாதிரி மறையும் மறையும் பெருக்கப்பட்டாலும் நேர்தான். ஏன் இங்க பாருங்க, மறையும் மறையும் ஒரே அடையாளமா இல்லையா? நேரம் நேரம் ஒரே அடையாளமா இல்லையா? அப்ப நேர். அப்ப ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். சரியா, மறக்கிற இல்ல, சின்ன சிம்பிள் விஷயம். இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். மறையும் மறையும் ஒரே அடையாளங்கள், அப்ப ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மறை. வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மறை. மறையும் நேரம் பெருக்கப்பட்டால் என்ன? மறை. ஏண்டது வேறுபட்ட அடையாளங்கள் இல்லையா? இது வந்து அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படும், அடிக்கடி தேவைப்படும். வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மறை, வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மறை, ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர், ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். சரியா, ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். இந்த இப்படியும் தாயத்துல எங்களுக்கு இடைக்கடை தேவைப்படும். இந்த விஷயத்தையும் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். சரியா, இங்க பாருங்க, அப்ப மறை ஒன்றையும், சாரி மறை இரண்டையும் ஒன்றும் பெருக்குவோம். மறை இரண்டு எத்தனை? மறை ரெண்டு பாருங்க, இது வந்து மறை. ஒன்று என்னது? நேர். அப்ப வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்படுது. வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இங்க பாருங்க மறையா இல்லையா? ஒண்ணு குறிய பாருங்க, மறை வந்து ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குன்னா ஓ ரெண்டு ரெண்டு, அப்ப ரெண்டு மறை ரெண்டு. மறை ரெண்டையும் அஞ்சையும் பெருக்குவோம். இது வந்து மறை, இது வந்து நேர். அப்ப வேறுபட்ட அடையாளங்கள், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட போகுது. அப்ப மறையும் நேரம் பெருக்கப்பட்டு சொன்னா எங்களுக்கு மறை தான் வரப்போகுது. ஐ ரெண்டு பத்து. சரியா, சிம்பிள். இந்த விஷயத்தை நீ நோட் பண்ணி கொள்ளணும். இப்ப நான் வந்து அழிச்சிட்டு இப்ப நான் வந்து இந்த அறிக்கிற பெருக்கலுக்கு வரப்போறேன். தாயத்துல பெருக்கல்ல பிளவிடாம செய்யறதுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தாயத்துல பெருக்கல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனா அந்த டிஃப்ரெண்டான பெருக்கல்ல பிளவிடாம செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா, இப்ப நீ சொல்லுங்க பார்ப்போம், இந்த அறிக்கிற தாயத்துல வரிசை என்ன? ரெண்டு கமா ரெண்டு இல்லையா? கிடையா பாருங்க, ரெண்டு நிலை குத்த பாருங்க, ரெண்டு. அப்ப ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு. இப்ப இந்த அறிக்கிற தாயத்திட வரிசையை சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து எக்ஸாம்ல அந்த வரிசையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டாலும் பிழை இல்லை. சரியா, போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த அறிக்கிற தாயத்திட வரிசையை சொல்லுங்க பாப்போம், ரெண்டு கமா ரெண்டு. அப்ப இந்த அறிக்கிற தாயத்திட வரிசை ரெண்டு கமா ரெண்டு, இந்த அறிக்கிற தாயத்திர வரிசை ரெண்டு கமா ரெண்டு, இந்த அறிக்கிற நாங்கள் ரெண்டு தாயத்தையும் பெருக்கணும் அப்படி என்று சொன்னால் எனக்கு வரப்போற தாயத்திர வரிசை ரெண்டு கமா ரெண்டா தான் இருக்கணும். ஏன்னு சொல்ற பாருங்க, இந்த அறிக்கிற ரெண்டையும் இந்த அறிக்கிற ரெண்டையும் கட் பண்ணுங்க, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்க போகுது? இந்த அறிக்கிற பின்னுக்கு இருக்கிற ரெண்டையும் இதுல முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் கட் பண்ணுங்க. கட் பண்ணீங்கன்னா ரெண்டும் ரெண்டும் இல்லாம போயிடும். அப்ப எனக்கு வரப்போற தாயத்திர வரிசையும் ரெண்டு கமா ரெண்டா தான் இருக்கணும். என்னை வரப்போற தாயத்திர வரிசையும் ரெண்டு கமா ரெண்டு. சரியா, இப்ப நாங்க பெருக்கோம். சரியா, பெருக்கல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பாத்துங்க. அப்ப இப்ப நாங்க தாயத்தை பெருக்க போறோம். தாயத்தை பெருக்கக்களை எப்பயுமே இந்த அறிக்கிற விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். எப்படின்னா இப்படித்தான் நாங்க தாயத்தை பெருக்கோம். சரியா, தாயத்தை நாங்க இந்த ஷேப்லாம் பெருக்குவோம். எப்படின்னு சொன்னா இந்த அரிக்கிற மேல இருக்கிற ஒரு சோடியை எடுத்து இந்த அரிக்கிற சோடியோட பெருக்குவோம். சரியா, இந்த அரிக்கிற மேல இருக்கிற ஒரு சோடியை எடுத்து இந்த அரிக்கிற ஒரு சோடியோட பெருக்குவோம். சரியா, இந்த அரிக்கிற ஒரு முதலாவது இருக்கிற
இந்த இரு சோடி எடுத்து இந்த இருக்கிற சோடிய பெருக்கு நம்ம சொன்னா எனக்கு இந்த இடத்துல போடுற ஆன்சர் வரும். அதுக்கு இப்ப எனக்கு இங்க நாலு நம்பர் வரணுமா இல்லையா, எனக்கு இங்க நாலு நம்பர்ஸ் வரணும். அந்த நாலு நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு அப்ப தான் எனக்கு ரெண்டு தர ரெண்டு என்கிற தாயம் வரும். அப்ப இங்கே ஒரு நம்பர் வரணும், எங்கன ஒரு நம்பர் வரணும், எங்கன ஒரு நம்பர் வரணும், எங்கன ஒரு நம்பர் வரணும், சரியா? அப்ப இது வந்து ஒன்றும் ரெண்டும் இருக்கு, இங்க அஞ்சும் மூன்றும் இருக்கா இல்லையா? அப்ப என்னை பாருங்க, நான் வந்து இங்க உங்களுக்கு வேற எழுதி காட்டுறேன். இங்க எனக்கு ஒன்றும் ரெண்டும் இருக்கு, இங்க எனக்கு அஞ்சும் மூன்றும் இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த இருக்கிற ஒன்றையும் அஞ்சையும் முதலாவது பெருக்கணும். ஒன்றையும் இதுல இருக்கிற முதலாவது இருக்கிற ஆளையும் இதுல மேலே இருக்கிற ஆளையும் பெருக்கணும். பெருக்குங்க, ஒன்றையும் அஞ்சையும் பெருக்குங்க, அஞ்சு. அடுத்தது இந்த இருக்கிற ரெண்டையும் இந்த இருக்கிற மூன்றையும் பெருக்கணும். ரெண்டையும் மூன்றையும் பெருக்குங்க, ஆறு. இப்ப ரெண்டையும் கூட்டுங்க, சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், முன்னுக்கு இருக்கிறால பெருக்கிறது, அது பிற பின்னுக்கு இருக்கிறால பெருக்கிறது, ரெண்டையும் கூட்டி விடுறது. அவ்வளவுதான், முன்னுக்கு இருக்கிறாலையும் முன்னுக்கு இருக்கிறாலையும் பெருக்கிறது ஓரஞ்சு அஞ்சு, அதே பின்னுக்கு இருக்கிறாலையும் கீழே இருக்கிறாலையும் பெருக்கிறது ரெண்டு ஆறு. ரெண்டையும் கூட்டுங்க, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா விட என்ன வரப்போகுது, பதினொன்று வருமா இல்லையா, ஆறு மஞ்சு பதினொன்று. அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய விட பதினொன்று, இந்த இடத்துல வர வேண்டிய விட பதினொன்று, சரியா? இந்த இடத்துல வர வேண்டிய விட பதினொன்று. இப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்னா, எப்படி நோட் பண்ணும், இந்த அரிக்கிறத்தையும் இந்த அரிக்கிற ஒன்றையும் ரெண்டையும் எடுத்து இந்த அரிக்கிற ஆறையும் ரெண்டோடையும் பெருக்குவோம், சரியா? இந்த அரிக்கிற ஒன்றையும் ரெண்டையும் எடுத்து ஆறையும் ரெண்டையும் பெருக்க போறோம். அப்ப ஒன்றையும் ரெண்டையும் எடுங்க இப்படி இருக்கும், ஆறும் ரெண்டும் இப்படி இருக்குமா இல்லையா? அப்ப இந்த முதலாவது ஒன்றையும் ஆறையும் பெருக்குங்க, இந்த அரிக்கிற இதுல முன்னுக்கு இருக்கிற ஆளையும் இதுல இதுல மேல இருக்கிற ஆளையும் பெருக்குங்க. இப்ப ஒன்று மாறும் பெருக்கப்பட்டதுன்னு ஆறு சக, ரெண்டையும் கீழே இருக்கிற ரெண்டையும் பெருக்குங்க, ரெண்டும் ரெண்டும் பெருக்கப்பட்டன நாலு. அப்ப ஆறு நாலு மெத்தின பத்து. அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் பத்து, சரியா? இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் பத்து. இப்ப அடுத்தது இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும் எனக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பர் வரணும்னு சொன்னா அந்த நம்பரை நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த இருக்கிற மூன்றையும் நாலையும் எடுக்க போறோம். இப்ப இந்த இருக்கிற மூன்றையும் நாலையும் எடுப்போம், இந்த அரிக்கிற மூன்றையும் நாலையும் எடுத்து இந்த அரிக்கிற அஞ்சையும் மூன்றோடையும் பெருக்க போறோம், சரியா? நாங்க சோடி சோடியா தான் இங்க எடுப்போம், சரியா? இந்த அரிக்கிற மூன்றையும் நாலையும் எடுத்து அஞ்சோடையும் மூன்றோடையும் பெருக்க போறோம். இப்ப இந்த அரிக்கிற மூன்று மூன்று நாலு எப்படி இருக்கும், இங்க மூன்று இருக்கும், இங்க நாலு இருக்கும், இங்க அஞ்சு இருக்க போகுது, இங்க மூன்று இருக்க போகுது, அப்படித்தானே? இப்ப நாங்க வளமையா பெருக்கிற மாதிரி தான் இந்த அரிக்கிற மூன்றையும் அஞ்சையும் பெருக்குவோம். ஐ மூணு பதினஞ்சு, அடுத்தது இந்த அரிக்கிற நாலையும் இந்த அரிக்கிற மூன்றையும் பெருக்குவோம். நாலையும் மூணையும் பெருக்குனா எத்தனை, பன்னெண்டு. ரெண்டையும் கூட்டுங்க, பதினஞ்சு பன்னெண்டு எத்தனை, இருபத்தி ஏழு இல்லையா? அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் இருபத்தி ஏழு. அடுத்தது இந்த இருக்கிற மூன்றையும் நாலையும் எடுத்து இந்த இருக்கிற ஆறையும் ரெண்டோடையும் பெருக்க போறோம், ரெண்டோடையும் பெருக்கு நம்ம அன்னைக்கு இந்த இடத்துல போட வேண்டிய இலக்கம் வரும். அப்ப மூன்றையும் நாலும் இப்படி இருக்கும், அடுத்தது ஆறும் ரெண்டும் கீழே இருக்க போதும். இப்ப மூன்றையும் ஆறையும் பெருக்குங்க, ஆறு மூணு பதினெட்டு, நாலையும் ரெண்டையும் பெருக்குங்க எட்டு, ரெண்டையும் கூட்டுங்க நாலு மூணு நாலு ரெண்டு எட்டு, ஆறு மூணு பதினெட்டு, பதினெட்டு மட்டும் இருபத்தி ஆறு என்று வருமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் இருபத்தி ஆறு, இருபத்தி ஆறு, சரியா? இது சும்மா நார்மலா பாருங்க எப்படி எப்படி செஞ்சுக்கன்னு சொல்லி, சரியா? இப்ப இன்னும் டீப்பா போறோம், சரியா? எனக்கு பெருக்கள் தான் முக்கியம், கூட்டலும் கழித்தலும் நம்ம நார்மலா இலக்கங்களை கூட்டி கழிக்கிற மாதிரி தான், பெருக்கள் தான் முக்கியம். அதால நான் வந்து பெருக்கள்ல இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண போறேன், சரியா? இது வந்து நல்லா பாத்துக்கொள்ளுங்க எப்படி எடுத்து எடுத்து எப்படி பெருக்கிறேன்னு சொல்லி. இப்ப பாருங்க நான் எப்படி எடுத்தேன், இப்ப இந்த ஷேப்லாம் எடுத்து இப்ப பாருங்க, இப்படி எடுத்து இவ்வளோத்தையும் பெருக்குறது, இப்படி எடுத்து இப்படி எடுத்து பெருக்கும், சரியா? இதுல இதுல முன்னுக்கு இருக்கிற ஆளோடையும் இதுல முன்னுக்கு இருக்கிற ஆளையும் இது இதோட மேல இருக்கிற ஆளையும் இந்த தொங்கலும் இந்த இருக்கிற தொங்கலும் பெருக்கி போட்டு ரெண்டையும் கூட்டுறதுதான், சரியா? இது வந்து எல்லாமே நேர் இலக்கங்கள்ல இருக்கு, எது எந்த இலக்கம்னா மறையில போடல, ஸோ நார்மலா செஞ்சிடலாம். ஆனா இலக்கங்கள் மறையில வரக்கல கொஞ்சம் நிதானமா இருக்கும், நிறைய பேர் மறையில மறையில வர கூட்டல் கழித்தலாம் நிறைய பேர் பிளவுறது, சரியா? அந்த விஷயத்திலேயே நல்லா அவதானமா இருக்கணும். இப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த பெருக்களை வளமைப்படுத்த போறேன்,
சரியா, இந்த இரு பெருக்களை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளம்பரப்படுத்த போகிறேன். நல்லா பாருங்க, நான் அழிக்கிறேன் தேவையான லிஸ்ட் அப் பண்ணிட்டு எழுதி கொள்வேன். சரியா, இப்போ பாருங்க, எனக்கு வந்து இப்படி ரெண்டு தாயங்கள் இருக்குமே. இப்போ எனக்கு ரெண்டு தாய் இங்கே இருக்கு, ஏ ஜி பி எஸ்சி ஜி டி. இந்த தாயத்தை வந்து நான் வந்து பெருக்க போகிறேன். இ எஃப் ஜி ஹெச் இந்த தாயத்தோட பெருக்க போகிறேன். இன்னொரு விஷயத்தை நல்லா வளைய கொள்ளுங்க. இப்படி இருக்கு எக்ஸ் வை இந்த இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எக்ஸுக்கு வைக்கும் இடையில என்ன அடையாளம் இருக்கு? பெருக்கல் இருக்கு, அப்படித்தானே? எக்ஸையும் வையும் பெருக்குங்க, இப்படிதான் இதாக இருந்தோம். அதே மாதிரி தாங்க தாயத்துக்கும், தாயத்துக்கு ரெண்டுக்கும் தைக்கிற ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி ஒரு தாயம் இப்படி ஒரு தாயம் இருந்தால் நடுவில் பெருக்கல் போடலை என்று சொன்னாலும் மறைமுகமாக பெருக்கத்தான் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கி எடுத்துக்கொள்ளணும். சரியா, ஏ ஏ இன்டு பி இப்படி என்ன அர்த்தம்? ஏ ஏம் பியையும் பெருக்குங்க, அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி தான் தாயத்திலே குழம்புறதுக்கு இந்த விஷயமே இல்லை. சரியா, இதை நம்ம அழிச்சிட்டு இப்போ பார்ப்போம் பெருக்களை பார்ப்போம். இப்போ பெருக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு தாயம் வரப்போகுது. இது வந்து ரெண்டு தர ரெண்டு தாயம், இது வந்து ரெண்டு தர ரெண்டு தாயம், தைக்கிற ரெண்டையும் தைக்கிற ரெண்டையும் விட்டுங்க, வரப்போகிற தாயமும் ரெண்டு தர ரெண்டு. சரி, வரப்போகிற தாயம் ரெண்டு தர ரெண்டு என்கிற தாயம் தான் வரப்போகுது. இது ஏபிசிடி என்கிற தாயம், இது வந்து இஎஃப்ஜிஹெச் என்கிற தாயம். சரியா, இஎஃப்ஜிஹெச் என்கிற தாயம். இப்ப வரப்போற தாயமும் எனக்கு ரெண்டு தர ரெண்டு என்கிற தாயம் தான் வரப்போகுது. இதுல நல்ல வித்தியாசமான கேள்விகள் பாஸ்ட் பேப்பர்ல வந்துச்சு, அந்த கேள்விகளையும் பார்ப்போம் அப்படின்னு நல்லா கிளியர் ஆகும். சரியா, இப்ப பாருங்க, இது வந்து ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் என்கிற தாயம். இப்ப எனக்கு வந்து ரெண்டு தர ரெண்டு என்ன அர்த்தம்? எனக்கு இங்கே நாலு நம்பர்ஸ் வரணும். எனக்கு இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் வரணும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு நம்பர் வரும், நாலு நம்பர் வரும். இந்த இடத்துல வரப்போற நம்பர் எதையும் எதையும் பெருக்கி வரும் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் எதையும் பெருக்கி வரும்? ஏயையும் இஐயையும் பெருக்கணும். சரி, நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரியே பாருங்க, ஏயையும் இஐயையும் பெருக்கணுமா இல்லையா? இந்த இடத்துல வர வேண்டிய ஃபர்ஸ்டுக்கு ஏயையும் இஐயையும் பெருக்கணும், அது பின்னால கூட்டணும். யார் எதையும் எதையும் பெருக்கி தைக்கிற பிஐயும் ஜிஐயும் பெருக்கி கூட்டணும். பிஐயும் ஜிஐயும் பெருக்கணும், கூட்டினீங்கன்னு சொன்னால் தைக்கிற விட வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வர வேண்டிய நம்பராக வரும். இப்போ உங்களுக்கு நான் அந்த இங்கிலீஷ் எழுதுற பிடிக்கிற தலைனை பெருக்கி போடலாது, அதில் நம்ப இதில் நம்மளோட கேள்வியில் நம்பரை தான் தரப்போகிறாங்க. அப்போ நீங்கள் எதையும் எதையும் பெருக்கணும்னு சொல்லி நல்லா வணங்கணும். சரியா, தாயத்தில் ஒரு ஒரு 10-20 கேள்வி செஞ்சீங்கனால பெருக்கல்ல 10-20 கேள்வி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரி, அடுத்தது இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் வந்து எதையும் எதையும் பெருக்கி வரும்? தைக்கிற ஏயையும் எஃப்ஐயும் பெருக்கிறது, ஏஐயும் எஃப்ஐயும் பெருக்கிறது, திரும்ப தைக்கிற பிஐயும் ஹெச்ஐயும் பெருக்கிறது, தைக்கிற பிஐயும் ஹெச்ஐயும் பெருக்கிறது, ரெண்டையும் பிடிச்சி கூட்டி விடுறது. பிஐயும் ஹெச்ஐயும் பெருக்கிறது, ரெண்டையும் கூட்டி விட்டா சரி. அதே மாதிரி இந்த இடத்துல வர வேண்டியது, இது கொஞ்சம் மடிச்சிட்டு இந்த கலரால பண்ணிடுவோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது, இப்ப இந்த இடத்துல வர வேண்டியது எதையும் எதையும் பெருக்கிறதுக்கு சமன் அரைக்கும், பெருக்கி கூட்டுறதுக்கு சமன் அரைக்கும். தைக்கிற சிஐயும் சிஐயும் இஐயும் பெருக்கிறது, சிஐயும் இஐயும் பெருக்கிறது, சக தைக்கிற டிஐயும் ஜிஐயும் பெருக்கிறது, டிஐயும் ஜிஐயும் பெருக்கிறது. சரியா, சிஐயும் இஐயும் பெருக்கிறது, திரும்ப டிஐயும் ஜிஐயும் பெருக்கிறது. சரியா, எதுவும் ராங் சொன்னா சொல்லணும் கட்டாயம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல வாரது, இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் எதுக்கு சமன் அரைக்க போகுது? தைக்கிற சிஐயும் எஃப்ஐயும் பெருக்கிறது, சிஐயும் எஃப்ஐயும் பெருக்கிறது, கூட்ட போகிறோம் டிஐயும் ஹெச்ஐயும் பெருக்கிறதுக்கு. டிஐயும் ஹெச்ஐயும் பெருக்கி ரெண்டையுமே கூட்டினோம்னா சரி, தைக்கிற கூட்டலை கூட்டலை மறந்துடாதீங்க, கூட்டல் தான் வரும் இந்த இடத்துல, இந்த இடத்துலையும் கூட்டல் தான் வரும். ரெண்டையும் பெருக்கி கூட்டணும், சரியா கூட்டணும், கூட்டுறதை மறந்துடாதீங்க. ரெண்டையும் பெருக்கிறது திரும்ப கூட்டி விட்டீங்கன்னா சரி, அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறத கூட்டுறது, கூட்டுறது சமன் அறிய போகுது. சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம் அது கூட்டுறது. அப்போ ரெண்டையும் பெருக்கிறது,
கூட்டி விட்டீங்கன்னா சரி சரியா, இது பெருக்கல். இவ்வளவுதான் பெருக்கல்ல இருக்கிற விஷயம். இதை திரும்ப திரும்ப பாருங்க, திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழங்கும் என்னென்ன விஷயம் உள்ள இருக்குன்னு சொல்லி. சரியா, பெருக்கல் சிம்பிள், சரியான முறையில் வழங்கி எடுத்துட்டீங்கன்னா சரி. இப்ப நான் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இப்ப நான் வந்து பாசிவ் பெருக்கல்லையே போவோம். பாசிவ் பெருக்கல் எப்படி கேள்வி வந்து எப்படி மார்க்ஸ் கொடுத்தீங்க, மார்க்கிங் ஸ்கீமோட நாங்க போவோம். சரியா, அப்ப எங்களுக்கு ஃபுல்லா தரவாகும் தாயங்கள். ரைட், இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாளைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே மேலெடுப்போம். ஓகே, இப்ப நாங்க வந்து 2015 ஆம் ஆண்டை பார்ப்போம். 2015 ஆம் ஆண்டை பாருங்க. ஓகே, இப்போ கிளியரா வழங்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பாருங்க 2015 ஆம் ஆண்டை பாருங்க. இந்த இடத்துல மறை உண்டு இருக்கு, பூச்சியம் இருக்கு, இது எக்ஸ் இருக்கு, வை இருக்கு. இங்களுக்கு கேள்வியே எக்ஸை கண்டுபிடிக்கிறே தான் கேள்வி. சரியா, இந்த 2015 ஆம் ஆண்டு நல்ல ஒரு ஐடியா கேள்வி தாயத்துல வந்து. சரியா பாருங்க, ஐடியாவை பாருங்க. இந்த இடத்துல ரெண்டு தாயத்தையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, கூட்டி இருக்கிறாங்க. ரெண்டு தாயத்தையும் கூட்டிக்காங்க. இங்க மூன்று இருக்கு, இங்க ரெண்டு இருக்கு, இந்த பூஜ்ஜியம் எக்ஸ். சரியா, இந்த இடத்துல பாருங்க கூட்டல் போட்டிக்காங்க. அப்ப ரெண்டு தாயத்தையும் கூட்டி இருக்கிறாங்க, பூஜ்ஜியம் எக்ஸோட விட வருது. முன்னுக்கு ரெண்டு இருக்கா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன், முன்னுக்கு ரெண்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப இந்த ரெண்டு தாயத்தையும் நம்ம இப்ப கீழே கூட்டி எழுதுவோம் வழங்குறதுக்காக வேண்டி. சைபர் பூஜ்ஜியம், இந்த எக்ஸ், இந்த ஒய், இந்த தாயத்தையும் இந்த தாயத்தையும் கூட்டட்டாம். 3 2 சைபர் சைபர் இந்த எக்ஸ் பெருக்கிறது ஏக சமண, சாரி கூட்டுறது ஏக சமணா இருக்கும். இந்த ரெண்டு ஆளை என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள எல்லா நம்பர்ஸையும் பெருக்க போறோம். இப்ப நாங்க வந்து ரெண்டு ஆளை பெருக்குவோம் எல்லா நம்பர் செய்யும். இந்த ரெண்டு ஆளை ஒன்றை பெருக்குங்க விட ரெண்டு, இந்த இருக்கிற ரெண்டு ஆளை இந்த இருக்கிற ஒன்றை பெருக்குங்க விட ரெண்டு, இந்த இருக்கிற ரெண்டு ஆளை இந்த இருக்கிற ரெண்டை பெருக்குங்க விட நாலு, இந்த இருக்கிற ரெண்டு ஆளை இந்த இருக்கிற ஆறை பெருக்குங்க 6 2 12. சரியா, 6 2 12. இப்ப பாருங்க இந்த இருக்கிற மறை ஒன்றையும் இந்த இருக்கிற மறை ஒன்றையும் இந்த இருக்கிற ரெண்டையும் கூட்டுறது. இந்த இருக்கிற மறை ஒன்றையும் இந்த இருக்கிற ரெண்டையும் சின்னதாக எழுதி சொல்றேன். இந்த இருக்கிற மறை ஒன்றையும் சாரி இந்த இருக்கிற மறை ஒன்றையும் மூண்டையும் கூட்டினீங்கன்னா விட என்ன? இந்த இருக்கிற மறை ஒன்றையும் இந்த இருக்கிற மூண்டையும் கூட்டினீங்கன்னா ரெண்டா இல்லையா? மறை ஒன்றையும் மூண்டையும் கூட்டினீங்கன்னா விட என்ன? ரெண்டா இல்லையா? அதான் இந்த பாருங்க ரெண்டு போட்டு காட்டிக்காங்க நமக்கு. அதே மாதிரி இந்த இருக்கிற பூஜ்ஜியத்தையும் இந்த இருக்கிற ரெண்டையும் கூட்டுங்க விடத்தின, 0 2 கூட்டு போட்டா ரெண்டு, இந்த போட்டு காட்டிக்காங்க பாருங்க ரெண்டு. இப்ப நாங்க வந்து இந்த எக்ஸையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினோம்னா எனக்கு விட என்ன வருது? 4 வருது. அப்ப நான் என்ன செய்ய போறேன், எக்ஸையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா எனக்கு விட 4 என்று சொன்னால் அப்ப எக்ஸ் அமனத்தின 4 இல்லையா? எக்ஸ் அமன் 4. இப்ப நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிட்டோம். எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ் தாராங்க. எக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ், எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். இப்ப நான் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் 4 சொல்லி, இந்த இருக்கிற எக்ஸையும் இந்த இருக்கிற சைபரையும் கூட்டிங்கன்னா விட 4 வருது. அப்ப எக்ஸ் அமன் 4, எக்ஸ் அமன் 4 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்தீங்க. திரும்ப பாருங்க, இந்த இருக்கிற வையையும் இந்த இருக்கிற வையையும் இந்த இருக்கிற எக்ஸையும் கூட்டுறது. அப்ப எக்ஸையும் வையையும் கூட்டுறது ஏக சமனா இருக்குதான், 12 சமனா இருக்குதான், 12 சமனா இருக்குதான். இப்ப நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் எக்ஸுக்கு 4, இப்ப நான் வையை கண்டுபிடிக்கணும் சகனா. அப்ப எக்ஸுக்கு 4 பிரதிடுங்க, 4 சக வை எதுக்கு சமன் அரிக்க போதும், 12 சமன் அரிக்க போதும். அப்ப வை சமன் என்ன? வை சமன் இந்த இருக்கிற 4 வந்து வையோட கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போகல கழிப்பட போகுது, சமனுக்கு அங்கால போகல கழிப்பட போகுது. அப்ப சமனுக்கு அங்கால போய் கழிப்பட்டுச்சுன்னு சொன்னா வை சமன் வரப்போகுது. 12 4 கழிங்க 8 வருமா இல்லையா? 12 4 கழிச்சிங்கன்னா 8 வரப்போகுது. அப்ப எக்ஸ் சமன் 4 வை சமன் 8, எக்ஸ் சமன் 4 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்தியாங்க, வை சமன் 8 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்தியாங்க. அப்ப 2 மார்க்ஸ் கேள். சரியா சிம்பிள். இப்ப அடுத்து நான் வந்து 2016 ஆம் ஆண்டு கேள்வி போவோம். 2016 ஆம் ஆண்டு கேள்வி. சரியா, 2016 ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. நல்ல ஒரு கேள்வி, பெருக்கல் சம்பந்தமான கேள்வி. ஏ என்ற தாயம் எதுக்கு சமன் அறிக்கைதான்? 1 2 0 1 சமன் அறிக்கைதான். அதே மாதிரி பி என்கிற தாயம் எதுக்கு சமன் அறிக்கைதான்? 2 0 0 4 என்கிற தாயத்துக்கு சமன் அறிக்கை. இப்ப ஏபி என்ன அர்த்தம்?
ஏ என்கிற தாயத்தையும் பி என்கிற தாயத்தையும் பெருக்குங்க. அப்போ நான் வந்து ஏ என்ற தாயத்தையும் பி என்ற தாயத்தையும் பெருக்குவோம். இப்போ 1 2 0 1, அதே மாதிரி அடுத்த தாயம் 2 0 0 4, ரெண்டு தாயத்தையும் பெருக்குவோம். பெருக்கணும். இப்போ நாங்கள் பெருக்கி நம்ம இதுக்கு முன்னே பார்த்து தானே எப்படி பெருக்கிறேன்னு சொல்லி அதே மெத்தட்ல பெருக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன செய்வீங்க, இந்த அரிக்கிற ஒன்றையும் இந்த அரிக்கிற ரெண்டையும் பெருக்குவீங்க. அப்படித்தானே, இந்த அரிக்கிற ஒன்றையும் ரைட், ஓகே, இந்த அரிக்கிற ஒன்றையும் இந்த அரிக்கிற ஒன்றையும் இந்த அரிக்கிற ரெண்டையும் பெருக்குங்க. ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டோட என்ன செய்வீங்க, எதை எதை பெருக்குவீங்க, திரும்ப இந்த அரிக்கிற ரெண்டை இந்த அரிக்கிற ரெண்டையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்குவீங்க. அப்போ ரெண்டையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்குனீங்கன்னா பூஜ்ஜியம். அப்போ ரெண்டையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினீங்கன்னா விட என்ன, ரெண்டு. இந்த இடத்துல ரெண்டு வரப்போம். அடுத்தது இந்த இடத்துல வர வேண்டிய எப்படியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த இருக்கிற சோடியை எடுத்து இங்கால இருக்கிற சோடியோட பெருக்குவோம். அது ஒன்றையும் ரெண்டையும் எடுத்து 0 4 பெருக்குவோம் இல்லையா. அப்ப ஒன்றையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்குங்க 0, 2 4 பெருக்குங்க 8. அப்ப 8 0 கூட்டப்பட்டதுன்னா விட 8. அப்ப 8 பூஜ்ஜியத்தையும் கூட்டிங்கன்னா விட 8, சரியா. அப்ப 0 சாரி 0 8, 2 கூட்டிங்கன்னா விட 8 என்று வரப்போகுது. அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற, இந்த இடத்துல என்ன வர வேண்டிய நம்பர்ஸை கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிப்போம், இந்த இருக்கிற 0 ஒன்றையும் எடுத்து இந்த இருக்கிற 2 0 பெருக்க போறோம். அப்ப 0 1 இங்க 2 0, 2 0. ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க, 0 2 பெருக்குவீங்க. 0 2 பெருக்குனீங்கன்னா 0, 0த்தோட எதை பெருக்கினாலுமே 0 தான், 0த்தோட எதை பெருக்கினாலுமே 0 தான். 0 2 பெருக்குனீங்கன்னா 0, 1 0 பெருக்குனீங்கன்னா அதுவும் 0. அப்ப 0 0 கூட்டினீங்கன்னா விட வரும் மூலம் 0 தான் வரப்போகுது, சரியா. 0 0 கூட்டினீங்கன்னா 0 தான் விட வரப்போகுது, சரி. இப்ப இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் பார்ப்போம். இப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம், இந்த தாயம் 2 தர 2 தாயம், இந்த தாயம் 2 தர 2 தாயம். அப்ப வர வேண்டிய தாயம் இன்னைக்கு 2 தர 2 தாயம் தான் வரப்போகுது, சரியா. இது நீங்க கீழே தான் அந்த போட்டு காட்டிங்கன்னா அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த இடத்துல வர வேண்டிய தாயத்தை பார்ப்போம், சாரி இந்த இடத்துல வர வேண்டிய நம்பரை பார்ப்போம். இந்த இடத்துல வர வேண்டிய நம்பரை நாங்கள் பார்ப்போம். எதை எதையும் பெருக்கணும், இந்த சோடியை எடுத்து இங்கால இருக்கிற சோடியோடு பெருக்கணும். பெருக்கணும்னா 0 1, இங்கால 0 4 இல்லையா. இப்ப 0 0 பெருக்குங்க, இந்த 0 1 4 பெருக்குங்க விட 4 1 4 4, 0 4 கூட்டினீங்கன்னா விட என்ன, 4 இல்லையா. அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு வர வேண்டிய நம்பர் 4 4, சரியா. இது எல்லாத்தையுமே நீங்க சரியா போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்காங்க, 2 மார்க்ஸ் கொடுக்காங்க, 2 மார்க்ஸ். ஆனா இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு மார்க்ஸை குறைக்க போறான்னு சொல்லிட்டு முக்கிய இதை பாருங்க, முக்கியமான விஷயம். நீங்க இந்த இதனை சைட்ல என்ன போட்டீங்கன்னா இந்த 2 அடைப்புக்குறி, இந்த அடைப்புக்குறி நீங்க போடாம சும்மா வெறுமனே 2 8 0 4 மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸை குறைக்காங்க, சரியா. லெஸ் தேன் 1, 1 மார்க்ஸை குறைக்காங்க, சரியா. லெஸ் 1, அப்ப 1 மார்க்ஸை குறைக்காங்க. எப்ப 1 மார்க்ஸை குறைக்காங்க, நீங்க இந்த 2 8 0 4 மட்டும் போட்டுட்டு இந்த 2 வழியாலைக்கு 2 பிரக்கெட் அது போடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் குறைப்பாங்க. அடுத்தது என்னன்னா இந்த இந்த நீங்க இந்த பிரக்கெட்டையும் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் எல்லாம் போட்டுட்டீங்க, அப்படி போட்டும் ஒரு சில இடத்துல இந்த 0 பதிலாக 1 போட்டீங்க, அதே மாதிரி 1 போட்டீங்க, இந்த இதுக்கு 0 பதிலாக வேற ஒரு தானத்தை போட்டு அங்க பிழை வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்கு 2 விடைகள் சரியா இருந்தா, 2 நம்பர் சரியா இருந்தா, 2 இலக்கங்கள் சரியா இருந்தா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தராங்க. குறைஞ்சது 2 இலக்கங்கள் சரியா இருந்தா உங்களுக்கு 1 மார்க்ஸ், சரியா. அப்ப நீங்க எந்த சைட்ல போட்ட பிரேக்கெட்டும் சரியா போட்டு நீங்க வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர்ல 1 நம்பரை பிழையா போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தருவாங்க, சரியா. 2 குறைஞ்சது 2 நம்பர் சரியா போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ் தருவாங்க, சரியா. நீங்க இப்ப நீங்க வீடியோ பாக்குறத விட நீங்க செஞ்சுட்டு பாருங்க, இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்கிற பாஸ் பேப்பர் உங்களோட கையில இருக்கும், அப்படியும் பாஸ் பேப்பர் கேள்விகளை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்து சரியா வருதான்னு சொல்லி பாருங்க, சரியா. அதான் வேற எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, படிக்கிறது இங்கே ஒரு லேசான விஷயம் தான். கொஞ்சம் அந்த ட்ரிக்ஸ் அந்த வேக வேய பிடிச்சிட்டீங்கன்னா சரி, சரியா. திரும்ப திரும்ப பாஸ் பேப்பரு பாஸ் பேப்பருடைய டச்சோட இருக்கீங்க, சரியா. இப்ப நாங்க வந்து 2017 கேள்விக்கு போவோம், அதுவும் பெருக்கல் தான் பாருங்க. 2017 கேள்வியும் ஏ கமா பி என தாயங்கள், ஏ என்ற தாயத்தை மறை 2 கீழே 2 தாராங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி கொள்றேன்,
ஓகே, மறை ரெண்டு கீழ ரெண்டுன்னு தராங்க. பி என்ன தாயத்து மறை கொண்டு ரெண்டு தராங்க. ஆகியவற்றினால் தரப்பட்டுள்ளன தாயம் ஏபிஏ காண்க. அப்ப என்ன சொல்றாங்க, மறைமுகமா ஏ என்ற தாயத்தையும் பி என்கிற தாயத்தையும் பெருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான விஷயம். இப்ப நான் பாப்போம் சிம்பிள். இப்ப பாருங்க, இந்த இருக்கிற தாயத்துல வரிசையை சொல்லுங்க பாப்போம். ரெண்டு தர உண்டா இல்லையா, இந்த இருக்கிற தாயம் பாருங்க. கிடையா பாருங்க, ரெண்டு லைன் இருக்கு, மேல இருந்து பாருங்க ஒரு லைன் தான் இருக்கு. அப்ப ரெண்டு தர உண்டு. இந்த இருக்கிற தாயத்தை பாருங்க, கிடையா ஒரு லைன், அப்ப ஒன்று தர மேல இருந்து பாருங்க ரெண்டு லைன். அப்ப மேல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு. அப்ப இந்த இருக்கிற ஒன்றையும் ஒன்றையும் கட் பண்ணுங்க. அப்ப எனக்கு ரெண்டு தாயத்தையும் பெருக்குனா வர வேண்டிய தாயம் ரெண்டு காமா சாரி ரெண்டு தர ரெண்டு என்கிற தாயம் தான் வரணும். ரெண்டு தர ரெண்டு என்கிற தாயம் தான் வரணும், சரியா? இப்ப நாங்க வந்து ரெண்டு தாயத்தையும் பெருக்குவோம், சரியா? சிம்பிள், பெருக்கி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. இப்ப பாப்போம் ஏ என்ற தாயத்தையும் இப்படி நாங்க பெருக்க போறோம். ஓகே, மறை ரெண்டு ரெண்டு இந்த தாயத்தையும் இந்த ஆகிற தாயத்தையும் பெருக்க போறோம். மறை ஒன்று ரெண்டு என்கிற தாயத்தையும், சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த அரிக்கிற தாயத்தை எடுத்து இந்த அரிக்கிற தாயத்தோட பெருக்கணும். அதாவது இந்த அரிக்கிற நம்பர் மறை ரெண்டு எடுத்து இந்த அரிக்கிற மறை ரெண்டோட பெருக்கணும். என்ன இங்க சைட்ல நம்பர் இல்ல பாருங்க, இங்க கீழே நம்பர் இல்ல, இங்க சைட்ல நம்பர் இல்ல. அப்ப இருக்கிற ஆளை எடுத்து பெருக்குவோம். இந்த அரிக்கிற அப்ப எனக்கு ரெண்டு தர ரெண்டு என்கிற தாயம் வரணும். அப்ப எனக்கு இங்கன்னு ஒரு நம்பர் வரணும், இங்கன்னு ஒரு நம்பர் வரணும், இங்கன்னு ஒரு நம்பர் வரணும், இங்கன்னு ஒரு நம்பர் வரணும். அப்ப நீ மொத்தம் நாலு நம்பர்ஸ் வரப்போதீங்க. அப்பத்தானே எனக்கு ரெண்டு தர ரெண்டு தாயம் வரும். அப்ப இந்த இருக்கிற மறை ரெண்டை எடுத்து முதலாவது மறை ஒன்றோட பெருக்குவோம். மறை ரெண்டையும் மறை ஒன்றையும் பெருக்குனீங்கன்னா என்ன விட, மறையும் மறையும் பெருக்கப்பட்டா ஒரே அடையாளங்கள், ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், ஒன்றும் ரெண்டும் பெருக்கப்பட்டா ரெண்டு. அப்ப நேர் ரெண்டு, நேர் ரெண்டா இல்லையா? ஓகே, அப்ப நான் முதலாவது நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிட்டோம் ரெண்டு. அடுத்தது இந்த இருக்கிற மறை ரெண்டை எடுத்து இந்த இருக்கிற ரெண்டோட பெருக்குவோம். மறை ரெண்டை எடுத்து இங்கே சைட்ல இருக்கிற ரெண்டோட பெருக்குவோம். இந்த இருக்கிற ரெண்டோட பெருக்குவோம். இதை எடுத்து இந்த இருக்கிற ரெண்டோட பெருக்கணும்னா மறை ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குங்க. வேறுபட்ட அடையாளங்கள், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை, ரெண்டும் ரெண்டும் பெருக்கப்பட்டா நாலு. அப்ப மறை நாலு. அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் மறை நாளாக இருக்க போதும், சரியா? மறை நாளாக இருக்க போதும். அடுத்தது இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கு நாங்க என்ன செய்வோம், இந்த இருக்கிற ரெண்டை எடுத்து மறை ஒன்றோட முதலாக பெருக்க போறோம். ரெண்டை எடுத்து மறை ஒன்றோட பெருக்குங்க. ரெண்டும் மறை ஒன்றும் பெருக்கப்பட்டால் வேறுபட்ட அடையாளங்கள் பாருங்க. அப்ப ரெண்டும் மறை வேறுபட்ட அடையாளங்கள் மறை, ரெண்டும் ஒன்றும் பெருக்கப்பட்டால் ரெண்டு. அப்ப கூட மறை ரெண்டுன்னு வரப்போகுது. இப்ப இந்த இடத்துல மறை ரெண்டு. அடுத்தது இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குங்க. ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குங்க விட என்ன, நாலா இல்லையா? அப்ப ரெண்டையும் ரெண்டும் பெருக்கப்பட்ட விட நாலு சரி வரப்போகுது, சரியா? ரெண்டு ரெண்டையும் பெருக்கப்பட விட நாலு. இப்ப நீங்க எல்லாத்தையுமே நீங்க சரியா பெருக்கி பிரேக்கெட்டையும் போட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்ஸ் தராங்க, ரெண்டு மார்க்ஸ் தராங்க, சரியா? ரெண்டு மார்க்ஸ் தராங்க. இது வந்து நாங்க இப்ப வந்து தாயங்கள் அதிகம் நிறைய பேர் தாயத்தை விளையாடுப்படுத்துறேன்னு சொன்னதெல்லாம் நான் வந்து தாயத்தை விளையாடுப்படுத்துறேன். இப்ப உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்டான அலைகள் இருந்தால் கட்டாயம் கீழே இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ஷால்லா அடுத்த வார வீடியோல நாங்க அதை பார்ப்போம், சரியா? வேற எதுவும் டவுட்டான அலைகள் இருந்தால் சொல்லுங்க, விளையாடுப்படுத்தி விடுறேன், சரியா? இப்ப நாங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க சரியா குறிச்சு பிரேக்கெட்டும் ரெண்டு சைடிங்கும் நீங்க ரெண்டு பிரேக்கெட்டையும் போட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்ஸ் தராங்க, சரியா? அதே மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் சரியா போட்டுருக்கோம். உள்ளுக்குள்ள நீங்க போட்டுக்கிற நம்பர்ல ரெண்டு இலக்கங்கள் பழையா போட்டு ரெண்டு இலக்கங்கள் சரியா போட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா? ஒரு இலக்கம் பழையா போட்டு மூணு இலக்கம் சரியா போட்டு இருந்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு மார்க்ஸ். ஆனா மூணு இலக்கம் பிழையா போட்டு ஒரு இலக்கத்தை மட்டும் நீங்க சரியா போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, மார்க்ஸ் இல்லை, சரியா? அந்த விஷயத்தை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மிச்ச நிதானமா பெருக்கல் கூட்டல் கழித்தல்ல பிளவிடக் கூடாது, அதான் முக்கியம். இங்க இப்ப அடுத்தது நாங்க வந்து 2018 ஆம் ஆண்டு போவோம். இதுவும் பாருங்க தாயத்துல பெருக்கலா இல்லையா? இப்ப பாருங்க தாயம் இந்த ஒரு தாயம் இந்த ஒரு தாயம் இருக்கு. ரெண்டு தாயத்துக்கு மடையில பெருக்கலை போட்டு காட்டல, ஆனா ரெண்டு தாயத்துக்கு மடையில பெருக்கலை போட்டு காட்டலாட்டியும் அது மறைமுகமா ரெண்டையும் பெருக்குங்க அப்படிதான் சொல்றாங்க. 2018 ஆம் ஆண்டு பாருங்க ரெண்டு தாயத்தையும் பெருக்க போறோம். சிம்பிள், நாங்க வளமையா பெருக்கிற மாதிரி தான். முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்,
முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த அரிக்கிறத்தை எடுக்க போகிறோம். இந்த அரிக்கிறத்தை எடுத்து இந்த அரிக்கிற சோடி எடுத்து இந்த அரிக்கிற சோடியோடு பெருக்க போகிறோம். இந்த அரிக்கிற சோடி எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அரிக்கிற சோடியை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எக்ஸை கண்டுபிடிக்கலாமா இல்லையா, எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ எனக்கு வந்து இங்கே ரெண்டு இருக்க போது இங்கே மறை ஒன்று இருக்க போகுது, இங்கே ஒன்று இருக்க போது இங்கே மறை ரெண்டு இருக்க போகுது. முதல்ல என்ன செய்யணும், இந்த அரிக்கிற ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குங்க. ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கினீங்கன்னா விட ரெண்டு. அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யணும், தரிக்கிற மறை ஒன்றையும் தரிக்கிற மறை ரெண்டையும் பெருக்கணும். மறை ஒன்றையும் மறை ரெண்டையும் பெருக்குங்க. ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர், ஒன்றும் ரெண்டும் பெருக்கப்பட்டால் ரெண்டு. அப்போ நேர் ரெண்டு, அப்போ ரெண்டு நேர் ரெண்டு, அப்போ ரெண்டையும் கூட்டணும். இப்போ ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா விட என்ன, நாலா இல்லையா. அப்போ எக்ஸ் சமன் நாலு, எக்ஸ் சமன் நாலு, எக்ஸ் சமன் நாலுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், எக்ஸ் சமன் நாலுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். அப்ப நான் வந்து இப்ப எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நான் வந்து பையை கண்டுபிடிக்க போறேன். பையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த அரிக்கிறத்தையும் நான் வந்து இந்த அரிக்கிறத்தையும் இந்த அரிக்கிற சோடியையும் இந்த அரிக்கிற சோடியையும் எடுக்கணுமா இல்லையா. பையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரிக்கிற மேல இருக்கிற சோடி இந்த அரிக்கிற சோடியும் எடுத்தா நான் வந்து பையை கண்டுபிடிக்கலாம். பையை சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து பையை கண்டுபிடிப்போம். பையை கண்டுபிடிக்கிறதுக்கு சோடியை பாருங்க, ரெண்டு மறை ஒன்று, ரெண்டு மறை ஒன்று, திரும்ப இஞ்சி மூன்று ஒன்று, மூன்று ஒன்று. இந்த அரிக்கிற முதலாவது இந்த அரிக்கிற ரெண்டையும் மூன்றையும் பெருக்கணும். 32 ஆறு, அதோட கூட்ட போறீங்க. இந்த அரிக்கிற ஒன்றையும் மறை ஒன்றையும் பெருக்கிட்டு ஒன்றையும் மறை ஒன்றையும் பெருக்குனீங்கன்னா விட வரப்போது ஒன்றையும் மறை ஒன்றையும் பெருக்குங்க. வேறுபட்ட அடையாளங்கள் பாருங்க. அப்போ மறை ஒன்று முன்னு பெருக்கப்பட்டா உண்டு, அப்போ மறை உண்டு. அப்ப எனக்கு ஒன்றை ஆறையும் ஆறையும் மறை ஒன்றையும் கூட்டினா விட அஞ்சா இல்லையா. ஆறையும் ஆறையும் மறை ஒன்றையும் கூட்ட போறீங்க. அப்ப விட என்ன, அஞ்சு. அப்ப விட அஞ்சு. அப்ப அப்ப வைசமன் என்ன, வைசமன் அஞ்சு. அப்ப எக்ஸமன் நாலு, வைசமன் அஞ்சு. நீங்க எக்ஸமன் நாலுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், வைசமன் அஞ்சு என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா, இப்ப பாருங்க இந்த இருக்கிற மறை யாரு எப்படி வந்திருக்கும் சொல்லி பார்ப்போம். இந்த இருக்கிற ரெண்டையும் மறை ஒன்றையும் எடுத்து, சாரி, இந்த மறை யாரு எப்படி வந்திருக்கும், சைபரையும் மூன்றையும் எடுத்து இந்த இருக்கிற சோடி எடுத்து இந்த இருக்கிற சோடியோட பெருக்கிருப்பாங்க. நீங்க பெருக்கி பாருங்க, விட மறை யாரு வருதா இல்லையா. சரியா, அவங்க போட்டிருக்கே சரியான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கிற மூணு எப்படி வந்திருக்கும், இந்த இருக்கிற சைபரையும் மூன்றையும் எடுத்து இந்த இருக்கிற மூன்றையும் ஒன்றையும் பெருக்கிருப்பாங்க. பெருக்கி பாருங்க, மூன்று எண்ட் அவங்க விட எடுத்துக்கிறது சரியா பிளான். சரியா, சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஒரு நாலஞ்சு வருஷ பசுப்புற தொடர்ச்சி செஞ்சிட்டீங்கனாலே போதும். தாயத்தை இன்னொரு நாள் மெனக்கட்டு தனிய நாள் எடுத்து படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. சரியா, இந்த விஷயத்தை நல்லா பார்த்துக்கொள்ளணும். தாயங்கள் ஈஸி, சும்மா கஷ்டப்படுத்தாங்க, ஈஸி மேட்ச். சரியா, இப்போ அடுத்து 2019 ஆண்டு கேள்விக்கு போவோம். 2019 ஆண்டு கேள்வியிலையும் தாயத்தில் பெருக்கல் தான், தாயத்தில் பெருக்கல் தான். சரியா, இது இங்கே 2020 சாமான் ஒன்று வரும் இடையில அது மிஸ் ஆகிட்டு. ஓகே, 2019 ஆண்டு கேள்வியை பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஐக்கிர தாயத்தில் மூன்று உண்டு மறை உண்டு ரெண்டு என்கின்ற இருக்கு. அதே மாதிரி இங்கே தாயத்தில் ரெண்டு மறை உண்டு மறை உண்டு ஒன்று அப்படின்னு இருக்கு. சரியா, இப்ப ரெண்டு தாயத்தையும் பெருக்க சொல்றாங்க அப்படித்தானே. இப்ப நாங்க வந்து ரெண்டு தாயத்தையுமே பெருக்க போறோம். பெருக்கி எங்கடவேல ரெண்டு தாயத்தையும் பெருக்கணும். அதே மாதிரி எக்ஸ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி நாங்க வந்து எல்லாத்தையுமே பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க எந்த எந்த லைனை எடுத்து பெருக்கணும் என்கிட்ட தெரிஞ்சாலே போதும். சரியா, தைக்கிற நாங்க எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தெந்த லைன் எடுக்க போறோம், இந்த இருக்கிற லைனையும் இந்த இருக்கிற லைனையும் அதே மாதிரி இந்த இருக்கிற லைனை எடுத்தாலே போதும். நான் வந்து நேரடியாக எக்ஸை கண்டுபிடிச்சிருவேன். நிறைய நான் வந்து இந்த இருக்கிற எக்ஸை கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, விலங்கலை இந்த இருக்கிற எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ மூன்று இங்கே ஒன்று, இங்கே மறை ஒன்று, இங்கே நாலு. சரியா, இங்கே மறை ஒன்று, இங்கே நாலுன்னு வரப்போகுது. சரியா, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த இருக்கிற மூன்றையும் மறை ஒன்றையும் பெருக்க போகிறீங்க. மூன்றையும் மறை ஒன்றையும் பெருக்குங்க. வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மறை மூன்றையும் ஒன்றையும் பெருக்குனீங்கன்னா மூன்று. அப்போ விட மறை மூன்று என்று வரப்போகுது. அப்போ மறை மூன்றோட எதை கூட்டணும், ஒன்றையும் நாளையும் பெருக்கி போட்டு கூட்டணும்ல. சரி, ஒன்றையும் நாளையும் பெருக்குங்க. ஒரு நாள் நாலு. அப்போ
சரியா பெருக்கினது? சாரி, இங்கே மூன்றும் உண்டு, இங்கே மறை உண்டு உண்டு என கீழே உண்டு, அது மிஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உண்டு வரப்போகுது, இந்த இடத்துல உண்டு. சரியா, அப்போ மூண்டையும் மறை உண்டையும் பெருக்குங்க. மறை மூண்டு, திரும்ப உண்டையும் உண்டையும் தான் பெருக்கணும் இல்லையா? உண்டையும் உண்டையும் தான் பெருக்கணும். அப்போ உண்டையும் உண்டையும் பெருக்கின விட என்ன, அதுவும் உண்டு விட. அப்போ மூண்டை மறை மூண்டையும் உண்டையும் கூட்டுங்க. மறை மூண்டையும் உண்டையும் கூட்டினீங்கன்னா விட என்ன, மறை இரண்டு. சரியா, இன்னொரு விஷயத்த சொல்றேன், இது டவுட் ஆனாக்கள் மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா, இந்த மறை மூண்டோட ஒன்று கூட்டுறது, அதே மறை அஞ்சோட மறை அஞ்சை கூட்டுறது, மறை ஏழோட மறை பத்தை கூட்டுறது, அஞ்சுல இருந்து ரெண்டை கழிக்கிறது, ஒன்றையும் ஒன்றையும் கூட்டுறது, அந்த மறையில வர கூட்டல் கழித்தல எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு தனி வீடியோ ஒன்று போட்டோம், இது வெரி சிம்பிள். சரியா, இந்த கூட்டல் கழித்தல சின்ன சின்ன மிஸ்டேக் வருது, நீ சரியா செஞ்சுக்கலாது அப்படின்னு சொல்றாங்க மட்டும் கீழே சொல்லுங்க, அவங்க சரி தனி ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். சரியா, வெரி சிம்பிள். இந்த மறையோட ஒன்றை கூட்டா மறை ரெண்டு, இது கடும் ஈஸியாகவும் செய்யலாம். சரி, அதை போல தான் படுத்தோம். டைம் போதாம இருக்கு, அந்த அடுத்த கேள்வி போறேன். அது டவுட்னு சொன்னாங்க, கட்டாயம் சொல்லுங்க, அதை நாங்கள் இன்னொரு நாளே பார்ப்போம். சரியா, சின்ன சின்ன கூட்டல் கழித்தல பிளவு வருது, பெருக்கல் கழித்தல பிளவு வருது சொன்னா சொல்லுங்க. சரியா, அப்ப எனக்கு பாருங்க, அப்ப நம்ம இப்ப எக்ஸை கண்டுபிடிச்சிக்கிறோம், மறை ரெண்டு, இப்ப எக்ஸ் அமன் மறை ரெண்டா இல்லையா? எக்ஸ் அமன் மறை ரெண்டு, எக்ஸ் அமன் மறை ரெண்டு, எக்ஸ் அமன் மறை ரெண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் தராங்க. எக்ஸ் அமன் மறை ரெண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். சரியா, எக்ஸ் அமன் மறை ரெண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் தராங்க. இது வந்து 2019 ஆம் ஆண்டு கேள்வி. சரியா, அடுத்தது நாங்கள் வந்து 2020 ஆம் ஆண்டு கேள்விக்கு போவோம். 2020 உங்களோட சீனியர் மார்க் வந்த கேள்வி. சரியா, 2020 ஆம் ஆண்டு இப்போ கடைசியாக நடந்த கேள்வி. இது கட்டாயம் 11 ஆம் ஆண்டு மட்டும்தான் இந்த தாய் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம். 10 ஆம் ஆண்டு பார்க்கலாம், 11 ஆம் ஆண்டு பார்க்கலாம். சரியா, யார் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி. ஃபைன், இவ பாருங்க, 2020 ஆம் ஆண்டு கேள்வியை பார்ப்போம். கீழே முதல் கேள்வியும் இருக்கு, அதை நீங்க என்ன செஞ்சு சென்ட் பண்ண போறீங்க. சரியா, இன்னைக்கு 2020 ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. 2020 ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. இது சிம்பிள், கூட்டலோட முடிச்சிட்டாங்க அப்படித்தானே? இந்த இடத்துல ஒரு சமன் ஒன்று வரும். சரியா, அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. 2020, ஓகே. இந்த 2020 ஆம் ஆண்டு கேள்வியில தாயங்களுக்கு இடையிலான கூட்டலை கட்டிக்கலாம். இந்த பாருங்க, இந்த 4 எப்படி வந்திருக்கும், இந்த 4 எப்படி வந்திருக்கும், இந்த 1 இந்த 3 கூட்டி தானே வந்திக்கணும். அப்போ 1 3 கூட்டுங்க, பாருங்க 4 வந்தி. அப்போ ஓகே, இப்போ எக்ஸையும் வையையும் கண்டுதான், எக்ஸையும் வையையும் கண்டுபிடிக்கிறதா இந்த வேலை. இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் வந்து எதையும் எதையும் கூட்டி வந்திக்கும், இந்த 2 இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், இந்த 2 இந்த மறை 1 கூட்டி தானே எக்ஸ் வந்திக்கும். அப்ப ரெண்டையும் கூட்ட போறோம் மறை உண்டோட. ரெண்டையும் மறை உண்டையும் கூட்டினீங்கன்னா விட உண்டு, அப்ப விட உண்டு. அப்ப எக்ஸ் அமன் உண்டா இல்லையா? எக்ஸ் அமன் உண்டு, கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் அமன் உண்டு. அதே மாதிரி இந்த இருக்கிற எக்ஸ் வந்து, இந்த கீழே இருக்கிற எக்ஸ் வந்து எதையும் எதையும் கூட்டி வந்திக்கும், இந்த 1 இந்த 1 இந்த வையையும் கூட்டித்தானே இந்த எக்ஸ் வந்திக்கும். அப்ப 1 வையையும் கூட்டினோம்னா எனக்கு இந்த எக்ஸ் வந்திக்கும். சரியா, இப்ப எனக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் அமன் ஒன்றுன்னு சொல்லி. அப்ப எனக்கு இங்க பாருங்க, ஆல்ரெடி தெரியும் எனக்கு எக்ஸ் அமன் ஒன்றுன்னு சொல்லி. அப்ப 1 சக வை எக்ஸுக்கு எனக்கு தெரியும் 1, அப்ப 1 பிரதிடுவோம், 1 பிரதிடுவோம். அப்ப 1 சக வை சமன் 1. அப்ப வை சமன் என்ன, இங்கிற வையோட 1 வந்து கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கெல்லாம் போனா கழிப்படும். அப்ப 1 சய 1 வைசமன் 0 இல்லையா? வைசமன் 0 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், எக்ஸ் அமன் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். சரியா, வைசமன் 0, எக்ஸ் அமன் 1 வருது. ஃபர்ஸ்டுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு பின்னால அடுத்ததுல வந்து எக்ஸுக்கு நீங்க இங்க பிரதிட்டீங்கன்னா சரி, கண்டுபிடிச்ச 1 சரியான முறையில பிரதிட்டி பிரதிட்டு கழிச்சிங்கன்னா சரி, வையோட 1 கூடுபடுது, சமன்கங்களை கழிப்பட போகுது. அப்போ வை சமன் 0, 1 போனால் 0 வரப்போகுது. இப்போ நாங்கள் வந்து 2015 இருந்து 2020 ஆம் ஆண்டு கேள்வி மட்டும் பார்த்து முடிச்சுட்டோம். முன்னுக்கு நாங்கள் தியரியும் பார்த்துருந்தோம். சரியா, ஃபைன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சில மாடல் கேள்வியை தரப்போகிறேன், நீங்கள் எனக்கு செஞ்சு சென்ட் பண்ண போறீங்க அப்படி தானே? ஓகே, 2020 ஆம் ஆண்டு மட்டும் பார்த்து முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சில மாடல், இது வந்து மாடலில் ஃபர்ஸ்ட் கேள்வின்னு அடிச்சு வச்சுக்கொள்ளும். சரியா, இது வந்து முதல்ல முதலாவது கேள்வி என்ன, ஏ என்ற தாயம்,
நீங்க எந்த நம்பருக்கு சென்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடைசியில நம்பரை தாரேன். சரியா? இப்ப நீங்க முதல்ல முதலா கேள்வியை பாருங்க. ஏ என்ற தாயம் வந்து 2 1 3 4 2 2, இல்ல பி என்ற தாயம் 3 2 4 0 5 3. சரியா? நீங்க எனக்கு ஏ என்ற தாயத்தையும் பி என்ற தாயத்தையும் கூட்டி எனக்கு நீங்க சென்ட் பண்ணணும். இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஏ என்ற தாயம் மறை 4 1 2 3, அதே மாதிரி பி என்ற தாயம் 3 மறை 1. சரியா? கூட்டல் கழித்தல் தான். சரியா? கூட்டல் ஒரு கேள்வி, கழித்தல் ஒரு கேள்வி, பெருக்கல் ஒரு கேள்வி தான். இங்க 5 மறை 1 0. எனக்கு இதுல இருந்து ஏ என்ற தாயத்துல இருந்து பி என்ற தாயத்தை கழிச்சு காட்டுங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் வேணும், இதுக்கு ஆன்சர் வேணும். அதே மாதிரி கீழே ஒரு கேள்வி எழுதுவாங்க. முதல் கீழே மூணாவது கேள்வி, ஏ என்ற தாயம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னா 1 2 4 5. சரியா? 4 5 கமா பி என்ற தாயம் மறை 1 3 2 மறை 4. சரியா? இன்னைக்கு இங்க இந்த ஏ என்ற தாயத்தையும் பி என்ற தாயத்தையும் பெருக்கி காட்டுங்க. இல்ல மூன்று கேள்வியும் கட்டாயம் செஞ்சுட்டு நீங்க சென்ட் பண்ணதுல உங்களோட நேம், அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட், சரியா, அவங்களோட நேம் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டையுமே உடனே சென்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வார வீடியோல யாரு சரியா செஞ்சீங்களோ மூணு கேள்விக்கும் அவங்களோட நேம் லிஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னுக்கும் போட்டு ஒரு வாழ்த்து மாதிரி தெரிவிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். யாரெல்லாம் சரியா செஞ்சீங்கன்னு சொல்லி உங்க ஒரு போட்டி போட்டியை பலப்படுத்தணும். சரியா? ஒரு போட்டி ஏற்படுத்தணுன்றதுக்கான தான் இந்த விஷயம். சரியா? நீ மூணு கல்யாணம் செஞ்சு சரியா செஞ்சுட்டு எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு இப்படி இங்கே போடுறேன். 0752 60 படிக்கட்டும். ஓகே 99 சாரி 99 11. இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மூணு கேள்வியும் செஞ்சுட்டு ஆன்சரை சென்ட் பண்ணி விடுங்க. சென்ட் பண்ணக்கல கட்டாயம் உங்களோட நேமையும் போட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டையும் போட்டு கீழே ஆன்சரை எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி என்னை போட்டு விடுங்க. யார் யாரெல்லாம் சரியாக செய்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா? இந்த நம்பர். சரி, இவ்வளவுதான் இந்த தாயத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம் படிச்சுட்டு நாங்கள் வந்து பாசு பிரேம் பார்த்துக்கிறோம். கீழே உங்களுக்கு முதல் கேள்வியும் தந்திக்கிறேன், சரியாக செய்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் சரியாக செஞ்சால் தான் எனக்கு சக்ஸஸ், நான் வந்து படிப்பிச்சது உங்களுக்கு விளங்கிருக்கு, எனக்கு ஒரு சந்தோஷமான இருக்கும். சரியா? கட்டாயம் வந்து இதுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க உங்களோட நேமை. போ பார்ப்போம் யார் யாரெல்லாம் சரியாக செய்கிறீங்கன்னு. சரியா? இந்த தாயம் வந்து வளப்படுத்தணும் உங்களுக்கு விளங்கியிருந்தால் கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.